உங்களை கடைசி தடவை உங்களை சந்திக்கும் போது இதே மாதிரி ஒரு விழாவில் சந்தித்தேன். மிக மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான விழா அது. இறுதி சுற்றுங்கிற வெற்றி விழாவில் நம்ம சந்தித்தோம். அதனால் அந்த அந்த ஒரு சந்தோஷமான ஃபீலிங் இப்போவும் என் கூட இருக்குது. இன்றைக்கி நான் வந்து நம்ம டீம் பற்றி பாராட்டி பேச போவதில்லை, ஏன்னா அவங்க எவ்வளோ சிறந்த டீம் அப்படிங்கிறது வந்து இந்த படத்தை பார்த்தப்பறம் தான் உங்களுக்கு புரியும். எனக்கு ஒரு மிக சிறந்த ஒரு மிக பயங்கரமான ஒரு நம்பிக்கை இருக்குது, மறுபடியும் இதே டீமோட நான் உங்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்போம் இதே விழாவில், வெற்றி விழாவில். அப்போ வந்து தெளிவாக எல்லோரும் பற்றியும் நான் பேசணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து இன்றைக்கி அவங்க பற்றி பேச போகிறதில்ல. ஏன்னா ஒரு முடிஞ்ச ஃபீலிங் வந்துடுதுங்க, உங்களை பற்றி பாராட்டி உடனே பேசினா எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் வருது எனக்கு. அதனால் இந்த படத்தை நான் அவ்வளோ சீக்கிரமாக விடுறதுக்கு தயாராக இல்லை. நன்றி நண்பா, உங்களுக்கு அது புரிஞ்சுது. இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய தைரியம் வேணும், அது சசிக்கு இருக்குது. அதை பற்றி மறுபடியும் நம்ம பாராட்டி பேசும்போது சொல்லுவேன். ஆனால் அதோட பெரிய தைரியம் வந்து இந்த மேடல் ஒருத்தருக்கு இருக்குது, நண்பர் நிக்கில். இந்த ஆரஞ்சு ஆறு இந்த ஆரஞ்சு ஆரஞ்சு காம்பினேஷன் போடுறதுக்கு ஒரு செம்ம தைரியம் வேணும் உங்களால் தான் அது வந்து. இது யாராலையும் முடியாதுங்க, பாருங்க செம்ம அது. இட்ஸ் ஓவர் ஷேடோட் எவ்ரிபடி. பட் ஜோக்ஸ் அபார்ட், ஐ திங்க் ஐ எம் ஸ்பீக்கிங் ஃபார் எவ்ரிபடி. ஐ கான்ட் டெல் யூ, விஜய் சேதுபதி, பிரகாஷ், புஷ்கர், காயத்ரி, ஸ்ரத்தா, சசி, த ஹோல் டீம், ஐ டோன்ட் வாண்ட் டு லெட் கோ ஆஃப் தெம். இந்த படம் முடிஞ்சு போச்சுங்கிற ஒரு எனக்கு அந்த ஃபீலிங்கே வேண்டாம். அதனால் அவங்கள நான் பாராட்டி பேச போதில்லை கைஸ். ஐ ப்ராமிஸ் யூ அண்ட் ஐ ப்ராமிஸ் யூ, இந்த படத்தோட வெற்றி வேலை மறுபடியும் இதே சந்தோஷத்தோட, இதோட பல மனங்கு சந்தோஷத்தை நான் அவங்கள உங்களை சந்திப்பேங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். சார், ஒன் செகண்ட், க்வெஸ்சன்ஸ் சார். ஐ திங்க் விஜய் சேதுபதியை வந்து ஹாலிவுட் வரைக்கும் நம்ம கூப்பிட்டு போகலாம், அந்த அளவுக்கு திறமை இருக்குது அவருக்கு. இந்த படம் வந்து ஏற்கனவே ஹிந்தி பெட்டில் பயங்கர அளவில் பேசப்படுது. ஒன்று வந்து ஷாருக் கான் அதை வந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணதுனால முழு ஹிந்தி இண்டஸ்ட்ரி அந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்துட்டாங்க. அதில் வந்து நான் சொல்ல வேண்டிய விஷயம் வந்து சாமுக்கு வந்து மிகப்பெரிய பாராட்டு அதில். தேர் எவ்ரிபடிஸ் யார் அந்த மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறத சொல்ல, அண்ட் சாமோட வேலை உங்களுக்கு வந்து வெளிப்படையாக பொதுக்கி தெரிஞ்சிருக்கு. பட் ஐ திங்க் இவர் பண்ண எல்லாத்தோடையும் பெரிய விஷயம் ஒன்று நீங்கள் பார்க்கல, படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்தப்பறம் நீங்கள் ஒரு வேறு லெவலில் பேசப்படுவாருங்கிற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்குது. அதே சமயத்தில் வந்து இந்த படத்தை நம்ம சேர்ந்து ஹிந்திலையும் ஷூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இது ரொம்பவே நார்த் மெட்ராஸில் பேஸ் பண்ண ஒரு ஒரு கதையாக இருக்குது. அதோட இன்டெப்த்தில் போய் அங்கே இருக்கிற மக்கள் எப்படி இருக்காங்க, எப்படி அந்த என்வாரன்மெண்ட்டை வந்து கேப்சர் பண்ணுங்கிற ஒரு விஷயத்து இருக்கிறதுனால இது ஹிந்தியில் நம்ம இப்போதைக்கு எடுத்துக்க போக முடியல. பட் ஐ திங்க் இட் பி அ குட், ஐ வுட் லவ் டு டேக் தி என்டையர் டீம் டு ஹிந்தி அண்ட் மேக் திஸ் சேம் ஃபிலிம் பேஸ்ட் இன் பாம்பே. வேடிக்கையான கேள்விங்க, ஆனால் இதை பற்றி நீங்கள் வந்து என் கூட ஆர்கியூவே பண்ண முடியாது. நான் பயங்கர ஆராய்ச்சி செஞ்சு வந்தவேன். என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட், அண்டர் கவர் காப்ஸ், இன்வெஸ்டிகேட்டிவ் காப்ஸ் எல்லாருமே வந்து பொதுவாகவே பொதுமக்கள் மாதிரியும் இந்த ஷார்ட் ஹேர் கட் பண்ணி உடனே ஆர்மி மாதிரிலாம் வரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க தே ஹேவ் டு கோ அண்டர் கவர், ஸ்பெஷலி என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அந்த வந்து ஆக்சுவல் ஏரியாவில் போய் நம்ம ரெக்கி பண்ணும்போது அவங்க நீங்கள் வந்து நாட் ஒன்லி ப்ரெஸ்காரங்க, இன்ஃபேக்ட் இது சிபிஐ அவங்களை கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பெரிய உண்மை சேர்ந்து ஆடி வச்செல்லாம் ஆர்மியில் இருக்கிற இன்ஃபேக்ட் ரா ஏஜென்ட்ஸ் எல்லாருமே வந்து வெவ்வேறு கெட்டப்பில் இருப்பாங்க. அதனால் ஸ்டாண்டர்டாக ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தா கிளீன் ஷேவன் மீ சேர்ந்து ஆடி வச்சுக்கணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் நாட் ட்ரூ. அது மாதிரி கேரக்டர் இது இல்லை, இஸ் ஆக்சுவலி அன் என்கவுண்டர் காப். அவங்க வந்து அது உனக்கு உறுதி, எனக்கு ஃபுல்லாக ஆராய்ச்சி செஞ்சுருக்கேன் அதில் சார். ஆக்சுவலி விஜயோட வேலை செய்யறது வந்து எனக்கு மிகப்பெரிய பெருமை. அது வந்து அவர் என்னோட ஹீரோயினோட கூட நடிக்கணும் அப்படின்னு நாங்கள் கூட அவட டன் திஸ் ஃபிலிம். ஹீஸ் அ ஃபேன்டாஸ்டிக் காய்ங்க, அது சொல்ல வேண்டாம்னு நினச்சேன், அதுக்கு ஒரு தனி விழா வேணும்னு நினச்சேன். பட் விக்ரம் வேதாவில் வந்து விஜய் சேத், நான் வந்து பெரிய மேதைகளோடலாம் நடிச்சிருக்கேன், கமல் சார், அமிதாப் பச்சன் எல்லாருமே ஒரு கோஸ்டாராக இருந்திருக்காங்க. பட்
எனக்கும் அவருக்கும் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப்பை எப்படி இருக்குன்னு வந்து பொதுவாக வந்து நான் ஒரு மல்டி காஸ்ட் படமாக இருந்தால் எல்லாரும் முன்னாடியே சந்திச்சு இவங்களுக்குள்ளே எப்படி ஈக்குவேஷன் இருக்க போகுது, இதை எந்த இடத்துல நம்ம இதை சரி பண்ணணும், எங்கே ஃபிக்ஸ் ஆகிடணும் அப்படிங்கிற ரிஹர்சல் டயத்தில் தான் வந்து நம்ம ஏற்கனவே முடிவு பண்ணிடுவோம். இதில் வந்து புஷ்கர் காயத்திரிட்ட நான் பேசும்போது, நான் வந்து விஜயை செட்டில் சந்திக்கிறதுக்கு முன்னாடி சந்திச்சதே கிடையாது, தூரத்துலேருந்து ஹலோ ஹாய் தான் சொன்னது. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, எனக்கும் அவருக்கும் ஒரு ஒரு எதிர்ப்பு இருக்குது, ஒரு ஒரு யூனோ வி அகேன்ஸ்ட் ஈச் அதர். அதனால் முதல்ல செட்டில் போய் வில் சி ஹவு அன்னைக்கு வந்து ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்று வருதா, எப்படி வருது, நான் வந்து என்ன மாதிரி ஆட்டிடியூடு அடாப்ட் பண்ணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது, அவர் சொன்ன மாதிரி அவர் என்னை பற்றி சொல்கிறாரு, பட் அவர் ஆக்சுவலி செட்டில் போனப்போ இட் வாஸ் லைக் அ க்ளவ்ஸ் அப்படியே, எப்படி இவரோட நான் வந்து ஆன் ஸ்க்ரீனில் வந்து போராட போகிறேன், எப்படி அவரை எதிர்க்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தேகமே எனக்கு வந்துருச்சு. பிகாஸ் வி காட் அலாங் சோ வெல், ஆக்சுவலி இன்டர்வியூவில் சொல்லக்கூடாது பட் தம்லேருந்து ஆரம்பித்து தம்லேருந்து முடிஞ்ச ஒரு ரிலேஷன்ஷிப். ஐ திங்க் ஒன் ஆஃப் த ஐ டோன்ட் வாண்ட் அட்வர்டைஸ் தட் பட் இட்ஸ் கிரேட் ரிலேஷன்ஷிப், இட் இஸ் அ பிக் ஆனர் டு ஒர்க், இஸ் அ மோஸ்ட் இன்டெலிஜென்ட் திங்கிங் ஆக்டர் தட் ஐ ஹவ் ஒர்க்ட் வித், கமல் சார் தவிர. Hey, I'm looking like a chocolate boy now, man. Come on. No, sir. I'm done with it. இப்போ வந்து மனசு தான் வந்து ஃபாஸ்ட்டாக ஓடுறதே தவிர, நான் வந்து ஸ்க்ரீனில் நான் பார்க்கும்போது பாடி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட மாட்டேங்குது. இட் இஸ் வாக்கிங், இட் இஸ் ரன்னிங் லைக் அ 48-year-old மேன். ஸோ ஆசை இருக்குது நிறையா நிறையா வாட்டி நான் புஷ்கர் காயத்ரி சொல்லியிருக்கேன், போதியா எப்போ பார்த்தாலும் குப்பத்துலேயும் சாக்கடையிலையும் ஷூட் பண்ணிட்டு லெட்ஸ் கோ ஷூட் இன் ஸ்விட்சர்லேண்ட், நம்ம செட்டில் வந்து எல்லா உதவி இயக்குனரும் வந்து அழகான பெண்களாக இருக்கட்டும், எல்லாம் வந்து யூனோ வில் ஹாவ் அ குட் லுக்கிங் செட், நல்லா துணி கணி போட்டு யூனோ யஷ்ராஜில் ஷூட் பண்ணுற மாதிரி ஏசி ஸ்டுடியோவில் ஷூட் பண்ணி வேர்வை பற்றிலாம் கவலைப்படாமல் ஒரு இடத்துல படம் பண்ணலான்னு நினைக்கிறேன். பட் உள் மனசில் தெரியுது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறது. எஸ், அவர் கேள்வி கேட்டுடுங்க பாவங்க. ஆ ஆ ரெஸ்பெக்டா, பரவாயில்லைங்க, புரியுது புரியுதுங்க. ஆ ஆக்சுவலி நல்ல கேள்விங்க, ரொம்ப ரொம்ப விவரமான கேள்வி இது. ஆக்சுவலி அது எப்படின்னா, அது வந்து அந்த வார்த்தையை சொல்லணுங்கிறது வந்து சொன்னோன்னு வச்சுக்கலேன், அது வந்து ஒரு ஒரு இட அளவு ஒரு டைலாகாக தெரியும். ஆனால் சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நமக்கு கோபம் வரும்போது அது அந்த வார்த்தையோட அர்த்தம் தெரிஞ்சு அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம அந்த வார்த்தையை சொல்லும்போது அதுக்கு பல மீனிங்கோடு சொல்லுவோம், சில சமயம் அன்போடு சொல்லுவோம், கோபத்தை சொல்லுவோம், ஆக்ரோஷத்தில் சொல்லுவோம், ஆத்திரத்தில் சொல்லுவோம், வேடிக்கையில் சொல்லுவோம், அந்த வார்த்தையை. அதனால் வந்து ஒரு சுச்சுவேஷன் அவங்க கிரியேட் பண்ணி கரெக்டாக வந்து நம்மளை நடுக்கி வைக்கும் போது அது தன்னறியாமல் வந்துடுது. அது ஏன்னா கொஞ்சம் ஆங்கிலத்தை இருக்கிறதுனால அந்த எஃபர்ட் வந்துடும், பட் தமிழில் பேசும்போது அது அந்த அந்த வார்த்தைகள்லாம் வரும்போது அது உள் மனசுலேருந்து வர்றதுனால ஐ திங்க் அது நீங்கள் பொதுவாக கேட்காட கூட அதோட அர்த்தம் புரிஞ்சிருது உங்களுக்கு. அதுதான் வந்து ஐ திங்க் அதோட அருமை.